பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனில் பொதுமக்கள் கட்டமைப்புகள் மீது ரஷ்ய ராணுவம் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்க ரஷ்யாவுக்குள்ளே மர்மமான முறையில் வெடிப்புகள் நடந்து கொண்டிருந்தன. அவற்றில் பல இராணுவ இலக்குகள். அது தவிர உக்ரைன் யுத்தம் தொடங்கிய பின் ரஷ்யாவுக்குள்ளே திடீரென அதிக எண்ணிக்கையிலான இராணுவ விமானங்களும் விபத்துக்குள்ளாகின. உக்ரைனில் யுத்தம் தொடங்கிய பின் ரஷ்ய விமானங்கள் உக்ரைனில் சுட்டு வீழ்த்தப்பட்டன. ரஷ்யாவில் விபத்துக்குள்ளாகின. இப்போது மூன்றாவது நாடு ஒன்றில் வெடித்துள்ளது. நேற்று பெலரூஸ் நாட்டுக்குள்ளும் அப்படியொரு வெடிப்பு நடந்துள்ளது. பெலரூஸ் நாட்டுக்குள் ரஷ்ய இராணுவ துருப்புகள், இராணுவ சாதனங்கள், ஆயுதங்கள் அனைத்தும் நகர்த்தப்பட்டிருக்கின்றன. அப்படி நகர்த்தப்பட்ட விமானங்களில் ஒரு விமானம் தான் மர்மமான முறையில் வெடித்துள்ளது. வெடித்த போது விமானம் தரையில் நின்றது. விமானத்துக்குள் விமானம் இருக்கவில்லை. திடீரென வெடித்து எரிய தொடங்கிவிட்டது. பெலரூஸ் நாட்டுக்குள் வெடித்த ரஷ்ய விமானப்படையின் விமானம் MiG-31K ரகத்திலான விமானம். இந்த விமானம் ரஷ்யாவின் கின்சான் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை ஏவக்கூடிய மிக சில விமானங்களில் ஒன்று. விமானம் வெடித்த போது அதில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை பொருத்தப்பட்டிருந்தது. அதன் கதை என்னவென்று தெரியவில்லை. பெலரூசில் உள்ள மேச்சுலிச்சி விமான தளத்தை ரஷ்ய விமானப்படை உக்ரைன் யுத்தம் தொடங்கியதிலிருந்து பயன்படுத்துகிறது. அந்த விமான தளத்திற்கு ரஷ்யாவிலிருந்து அடிக்கடி ரஷ்ய விமானப்படையின் விமானங்கள் அனுப்பப்படுகின்றன. அங்கு அனுப்பப்படும் விமானங்கள் அங்கிருந்து புறப்பட்டு உக்ரைனின் இலக்குகள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகின்றன. உக்ரைன் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தும் விமானங்களில் ஒன்றுதான் பெலரூஸ் நாட்டில் இப்போது வெடித்துள்ளது. வெடித்த ரஷ்ய விமானத்தின் அடையாள இலக்கம் RF-95194. உக்ரைனில் பொதுமக்களின் இலக்குகள் மீது ரஷ்ய விமானப்படையின் விமானங்கள் தாக்குதல் நடத்த தொடங்கிய போது மொத்தம் 4 விமானங்கள் ரஷ்யாவிலிருந்து பெலரூஸ் நாட்டுக்கு சென்று மேச்சுலிச்சி விமான தளத்தில் தரையிறங்கின. அது நடந்தது இம்மாதம் 13ஆம் தேதி. அதன்பின் அந்த விமான தளத்தில் தங்கியிருந்த விமானங்கள் அவ்வப்போது புறப்பட்டு உக்ரைன் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு மீண்டும் பெலரூஸ் நாட்டில் உள்ள விமான தளத்திற்கே திரும்பி அங்கு நிறுத்தப்பட்டிருந்தன. இந்த 4 விமானங்களில் 3 விமானங்கள் MiG-31K ரக தாக்குதல் விமானங்கள். ஒரு விமானம் பெரீஃப் A-50 ரக விமானம். A-50 விமானம் தாக்குதல் நடத்தும் விமானம் அல்ல, அது கண்காணிப்பு விமானம். பெலரூஸ் விமான தளத்தில் நின்றிருந்த ரஷ்ய விமானப்படையின் 3 தாக்குதல் விமானங்களின் பதிவு இலக்கங்கள் RF-92215, RF-92445 மற்றும் RF-95194. இதில் முதல் 2 விமானங்களும் 23ஆம் தேதி புறப்பட்டு ரஷ்யாவுக்கு சென்றுவிட்டன. RF-95194 அடையாளமுள்ள விமானம் மட்டுமே தொடர்ந்தும் பெலரூஸ் நாட்டில் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த விமானம் தான் இப்போது மர்மமான முறையில் வெடித்து எரிந்தது. விமானத்தில் ஏற்பட்டுள்ள சேதம் பற்றி குறிப்பிட்ட போது பறக்க முடியாத அளவுக்கு எரிந்து கடும் சேதமடைந்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. விமான தளம் ஒன்றில் விமானம் இல்லாமல் தரையில் நிறுத்தப்பட்ட விமானம் வெடிக்கிறது என்றால் அது தானாகவும் வெடித்திருக்க முடியாது, விபத்தாகவும் இருக்காது. உக்ரைனில் தாக்குதல் நடத்திய விமானத்தில் யாரோ கைவரிசையை காட்டியுள்ளார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம்.